திராவிடர் கழகத்தினுடைய சொத்துக்கள், ஈவேராவால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள், அதையெல்லாம் இன்னைக்கு வீரமணி என்கிற ஒரு தனி நபர் அவர் தன்னுடைய குடும்ப சொத்தா மாற்றி வச்சிருக்கார். இந்துக்களுக்கு எதிராக, இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக, வீர சாவர்களுக்கு எதிரான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திட்டமிட்டு கட்டமைத்து வருகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடும் என்று சொல்லி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தடை விதிக்கிறது. அந்த சமூகத்தை அவர் இழித்து பழித்து பேசிய காரணத்தினால் அந்த சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் வழக்கு போட்டு அது நீதிமன்றத்திலே இன்றைக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ராகுலை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். சனாதன தர்மத்திற்கு எதிராக அவதூறு பிரச்சாரம், திருமாவளவன் போன்றவர்கள் சில யூடியூப் சேனல் மூலமாக திட்டமிட்டு ஸ்டிங் ஆபரேஷன் என்கிற போர்வையிலே அவமானப்படுத்துகிறார்கள். இந்த லட்சணத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக மோசமாக அவங்களுடைய நிர்வாகம், அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக தான் இருக்கிறார். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருந்தோம். காவல்துறை அனுமதி மறுத்ததன் காரணமாக பொதுவாகவே இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இது மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சிக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடும் என்று சொல்லி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தடை விதிக்கிறது. எனவே நாங்கள் இந்த தடையை மீறி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதை விட எங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். நாடு முழுக்க இன்றைக்கு இந்துக்களுக்கு எதிராக, இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக, வீர சாவர்களுக்கு எதிரான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திட்டமிட்டு கட்டமைத்து வருகிறார்கள். அதற்கு இந்த திமுகவினர் ஒத்துழைத்து வருகிறார்கள். சாவர்கரை இழிவுபடுத்திய ராகுல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இதிலே மிக பிரதானமான கோரிக்கை. ராகுல் அவர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஓபிசி சமூகத்தை, மோடி சமூகம், இங்கே வன்னியர் தேவர் அது மாதிரி ஓபிசி சமூகம், அந்த மோடி சமூகம், அந்த சமூகத்தை அவர் இழித்து பழித்து பேசிய காரணத்தினால் அந்த சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் வழக்கு போட்டு அது நீதிமன்றத்திலே இன்றைக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டு தண்டனை விதிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பதவி காலி ஆயிரும். இது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நீதிமன்றத்தில் போய் அது மேல் அப்பீலுக்கு போய் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வருவது, அதுக்கப்புறம் நீ அவர் எம்பியாக இருக்கலாம், யாரும் ஒன்றும் தடை சொல்ல மாட்டாங்க. அந்த சட்டப்பூர்வமான வேலையை செய்யாமல் நாங்கள் ரோட்டுக்கு வந்து நாங்கள் ரயிலை மறிப்போம், நாங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவோம்னு காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு வேண்டுமென்றே பொதுமக்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ராகுலை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். வெளிநாட்டிலெல்லாம் போய் RSS காந்தி கொலை சம்பந்தம் இல்லை, ராகுல் போய் மன்னிப்பு கொடுத்தார் நீதிமன்றத்தில். ரபேல் விவகாரத்தில் ராகுல் நீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார். வெளிநாடுகளிலே சென்று இந்தியா குறித்து அவதூறு பரப்புகிறார். எனவே ராகுலை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த பங்குனி உத்தர திருவிழா, எல்லா இடத்துலையும் காவடி எடுத்து போவாங்க, ராமேஸ்வரம் மாதிரி உலக பிரசித்தி பெற்ற கோயில்களிலெல்லாம் காவடி எடுப்பதற்கு பக்தர்கள் மீது அதிகமான கட்டணம், அனுமதி வாங்க வேண்டும், பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போய் நேர்த்தி கடன் செலுத்த முடியாத சூழலை உருவாக்குகிறார்கள். அந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும். மதுரையிலே சித்திரை திருவிழா வருகிறது, ஒரு கழிப்பிட வசதி, அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படாமல் இருக்கிறார்கள். 2 கழிப்பிடங்கள் தான் இருக்கு. இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த மாவட்ட நிர்வாகம், அறநிலையத்துறை இணைந்து பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். தொடர்ந்து சனாதன தர்மத்திற்கு எதிராக அவதூறு பிரச்சாரம், திருமாவளவன் போன்றவர்கள், இந்த திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் ஹிந்துனாலே இழிவுபடுத்தி பேசுவது, அவமானப்படுத்தி பேசுவது, இந்து தலைவர்கள் மீது அவதூறு கற்பிப்பது, இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தூத்துக்குடியிலே நடைபெறுகின்ற சனாதன இந்து தர்ம மாநாட்டுக்கு தடை வேறு விதித்திருக்கிறார்கள். அது நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது. தடையை மீறி அங்கே நம்முடைய மாநாடு நடக்கும். அதே போல இந்துக்களுக்காக யார் பேசுகிறாங்களோ, திருமாறன் பேசுகிறார், இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள்னு சொல்கிறாங்க எங்களையெல்லாம். எங்களையெல்லாம் சில யூடியூப் சேனல் மூலமாக
திட்டமிட்டு ஸ்டிங் ஆபரேஷன் என்கிற போர்வையிலே அவமானப்படுத்துகிறார்கள். அதற்கு வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அதற்கெல்லாம் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையிலே, அதே மாதிரி இப்போ அறங்காவலர் குழுவில் எல்லா இடங்கள்லையும் நியமிக்கிறாங்க, விண்ணப்பங்களை வாங்குறாங்க. திமுகவினர் மட்டுமே தான் அறங்காவலர் குழுவில் போடணுமா? ஆன்மீகவாதிகள், ஆலயங்களுடைய நிர்வாகம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு பொதுவான மனிதர்கள் அங்கே நிர்வாகத்துக்கு அறங்காவலராக வரலாம். இது திட்டமிட்டு திமுகவினரையே முறையீடாக கொண்டு வந்து பதவியிலே அமர்த்துவதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். அதே போல இங்கே வந்து கனிமவள கொள்ளை மிக அதிகமாக நடக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையிலே கனிமவள கொள்ளை அதிகமாக நடைபெறுகிறது. இந்த கனிமவள கொள்ளையை தடை செய்ய வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை பண்ணிட்டாங்க. அந்த தடையை தீர்ப்பாயம் உறுதி செய்து விட்டது. கவர்மெண்ட்டும் நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு தமிழக அரசாங்கம். ஆனால் இன்னும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியல் வடிவம் எஸ்டிபிஐ. அந்த எஸ்டிபி அரசியல் கட்சியை தடை செய்ய வேண்டும். அதே மாதிரி சிறையில் இருக்கிற எல்லா கைதியும் விடுதலை செய்யணும், வரவேற்கிறோம். 20 வருஷம் 25 வருஷம் இருக்காங்கன்னா வரவேற்கிறோம். அதனால் இஸ்லாமிய கைதிகளை மட்டும் விடுதலை செய்வோம்? கைதிகளை விடுதலை செய்கிறதுல என்ன மதம்? இது மிக கண்டிக்கத்தக்கது. வன்முறை, குண்டுவெடிப்பு, கற்பழிப்பு, இந்த கைதிகளுக்கு விடுதலை கூடாது. ஆனால் நீண்ட காலமாக சிறையிலே இருப்பவர்களை அவர்களுடைய நன்னடத்தையை கருத்திலே கொண்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இஸ்லாமிய கைதிகளை மட்டும் விடுவிப்போம் அப்படின்னு சொல்கிறது மிக தவறான ஒரு முன்னுதாரணம். நாங்கள் எங்கே போனாலும் சரி, உடனே விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் எல்லாம் வந்து எங்கள் வண்டியை மறிக்கிறது, தகராறு பண்ணுறது. இந்த பகுதிக்கு நீ வரக்கூடாது, வேலூர் இப்ராஹிமாக இருக்கலாம், ஹெச் ராஜாவாக இருக்கலாம், அர்ஜுன் சம்பத்தாக இருக்கலாம், நாங்கள் எங்கே போனாலும் வந்து தகராறு பண்ணக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். இந்த தகராறு பண்ணக்கூடிய அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே மாதிரி திராவிடர் கழகத்தினுடைய சொத்துக்கள், ஈவேராவால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள், அதையெல்லாம் இன்னைக்கு வீரமணி என்கிற ஒரு தனி நபர் அவர் தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றி வச்சிருக்கார். எனவே அந்த சொத்துக்கள் எல்லாமே ஈவேரா வசூல் பண்ண சொத்து தான், தமிழர்கள்ட்ட வாங்கின காசு வாங்கி சேர்த்த சொத்துக்கள் தான். அந்த சொத்துக்களை எல்லாம் அரசுடைமை ஆக்க வேண்டும். இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் முன்வைத்து இன்றைக்கு இங்கே இந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பது, இந்த போக்கு மாற வேண்டும். கருத்தை கருத்தால் சந்திங்க, ஏன் பயப்படுறீங்க? கருத்தை கருத்தால் சந்திப்போம். அதற்கு மாறாக எங்கள் மேலே அவதூறு கற்பித்து எங்கள் மேலெல்லாம் வந்து வழக்கு போட்டு எங்கே பார்த்தாலும் சரிங்க, பிஜேபி, இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இந்துத்துவ அமைப்புகள்னால் அது ஒரு முகநூல் பதிவுனா உடனே கைது. குஜராத்துக்கு போய் ஜான் ரவியை போலீஸ் பிடிச்சிட்டு வந்து வேறு வேலை இல்லையா? ஆனால் சாவர்கரை இழிவுபடுத்தி, மோடியை இழிவுபடுத்தி நம்முடைய தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் உள்ளே வர முடியாதபடி, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல், நாடு முழுக்க 9000 பள்ளிக்கூடங்களை பிரதமர் தேர்ந்தெடுத்து, அரசு பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தை தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் திராவிட மாடல் அரசு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏற்கனவே நவோதயா ஸ்கூல் அனுமதிக்கலை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நஷ்டம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நஷ்டம். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த திட்டத்திலே தமிழகம் இடம்பெற வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். எந்த ஒரு நல்ல திட்டம் வந்தாலும் அது மத்திய அரசம் கொண்டு வந்தால் அதை எதிர்ப்பது, அது மக்களுக்கு சென்று சேர விடாமல் தடுப்பது, அதை குறித்து அவதூறு பிரச்சாரம் பண்ணுவது. இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பேடிஎம்ல பணம் எடுத்தீங்கன்னா அதுக்கு கட்டணம் போறா. கம்யூனிஸ்ட்காரனே கிளப்பி விடுறான், திட்டமிட்டு பண்றது கம்யூனிஸ்ட்காரன் தான். பேடிஎம்ல அந்த நிறுவனம் மிக தெளிவா சொல்லிட்டாங்க, பண பரிவர்த்தனைக்கு கட்டணம் கிடையாது, பாதுகாப்பானது, வேகமானது, என்னங்க எளிதானது. இப்படி தொடர்ந்து மத்திய அரசினுடைய டிஜிட்டல் மயமாக்குதல் குறித்து அவதூறு பிரச்சாரம், மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை தமிழகத்திலே வரவிடாதபடி. நீங்க கல்விக் கொள்கையை பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ் பாடத்தில் மட்டும் எத்தனையோ லட்சம் பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, பரீட்சை எழுதுறதுக்கே மாணவர்கள் வரமாட்டேங்கிறாங்க. இந்த லட்சணத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக மோசமாக, அவங்களுடைய நிர்வாகம், அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக தான் இருக்கிறார். எல்லா இடத்திலும் ஏகபோகமாக இந்த குடும்ப அரசியல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய அடுத்த காலகட்டங்களில், குறிப்பாக ஏப்ரல் 14 நம்முடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள்
இந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை இந்த 21 மாத கால ஆட்சியிலே எந்தெந்த அமைச்சர்கள் எதிலே ஊழல் எதிலே லஞ்சம் அந்த பட்டியலை வெளியிடுகிறார். பட்டியலை வெளியிட்டா மட்டும் பார்த்தாது, அந்த லஞ்ச ஊழல் செய்த அமைச்சர்கள் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய பிஜேபி அண்ணாமலை இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இவர் லஞ்ச ஊழல் பட்டியலை வெளியிடுறேன்னு சொன்ன உடனேயே திமுக மந்திரி எல்லாம் என்ன சொல்றான்னா, ஏன் நாங்க லஞ்சம் வாங்கினதை மட்டும் வெளியிடுற, ஏடிஎம்கே காரணத்தையும் சேர்த்து வெளியிடு. நான் வாங்கலன்னு சொல்லல, நான் வாங்கலன்னு சொல்லல, ஏடிஎம்கேவும் சேர்த்து வெளியிடு. நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கோரிக்கை வைக்கின்றேன். மத்தியிலே ஆளுகின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் லஞ்ச ஊழல் ஒழிப்பிலே தீவிரமானது. 0% டாலரன்ஸ் எகெயின்ஸ்ட் கரப்ஷன். பிஜேபி அப்படிதான். தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல் குற்றத்திலே ஈடுபடுகின்ற இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். லஞ்ச ஊழல் அரசியலை எதிர்த்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ளுகின்ற அந்த முயற்சிகள் அனைத்துக்கும் இந்து மக்கள் கட்சி இந்து அமைப்புகள் உறுதுணையாக இருப்போம். தமிழகத்திலே லஞ்ச ஊழல் ஒழிய வேண்டும், தமிழகத்திலே சாராயம் ஒழிய வேண்டும். இந்த வேணும்னே கவர்னர் மேலே அவதூறு, ஏதோ கவர்னர் தான் ஆன்லைன் ரம்மியை நடத்துகிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம். உண்மையிலேயே ஆன்லைன் ரம்மி அதை தடை செய்வதற்கு இடைக்கால தடை சட்டம் 6 மாத கால அமலில் இருக்கு. அதில் நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் கைது பண்ணியிருக்கலாம். ஆனால் திமுக இரட்டை வேடம் போடுகிறது. ஆன்லைன் ரம்மி ஒழிய வேண்டும். ஆன்லைன் ரம்மியில் மக்கள் பலியாகிறார்கள். எப்போ குடியில் விடவா, டாஸ்மாக் கடையில் விடவா? டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும். மக்களுக்கான எங்களுடைய போராட்டம் தொடரும். வருகின்ற சனி ஞாயிறு 2 நாட்கள் தூத்துக்குடியிலே சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடு, கல்வி வேலைவாய்ப்புகளிலே புறக்கணிக்கப்படும் தென் மாவட்டங்கள், சிறுபான்மையாகும் இந்து தமிழர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மை ஆயிட்டாங்க. அரசனுடைய எந்த வளர்ச்சி திட்டங்களுமே இன்றைக்கு தென் மாவட்டங்களை எட்டுவதில்லை. ஆகவே தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு தனி மாநிலம் உருவாக்க வேண்டும். இதெல்லாம் அந்த மாநாட்டிலே விவாதிக்க இருக்கிறோம். அனைவரும் சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாட்டிற்கு வாருங்கள் வாருங்கள் என அன்போடு அழைக்கிறேன். போற அல்ல, அப்புறம் ஏன் அங்கே ஒன்று புத்தர் வச்சிங்க? 100 வருஷத்துக்கு மேல அங்கே அந்தோடையார் சர்ச் இருக்குது இல்லைங்களா? அங்கே எதுக்கு இப்போ திடீர்னு புத்தர் வந்தது? யார் வச்சது? அந்த புத்தரை அங்கே வைப்பதன் மூலமாக அவர்கள் முழுக்க முழுக்க கச்சத்தீவை எங்களுக்கு சொந்தம் என்று இலங்கை அரசாங்கம் நிலைநாட்டுவதற்காக தான் பண்ணுறான். இங்கிருந்து நீங்கள் சொல்லிக்கல சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு போட்டு சாப்பாடு எல்லாமே போட்டு கொடுக்குது இந்த அரசாங்கம். தமிழக அரசு தான் ஏற்பாடு பண்ணுது. அங்கே போய் அவங்க இருக்கிறாங்க. அங்கே இலங்கை அரசாங்கம் அவங்க கொடி ஏற்றி வச்சுக்கிட்டு அவன் போடுற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் முழுக்க முழுக்க சர்ச்சுகள் செய்யக்கூடிய சதி. மன்னார் மாவட்டத்து பிஷப் தான் அங்கே பூஜை வைக்கிறான், அவன் தான் அங்கே வைக்கிறான். இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி. அது ராமநாதபுரம் ராமநாத சாமி கோயிலுக்கு சொந்தமானது, அது மீட்கப்பட வேண்டும். அதெல்லாம் இந்து அமைப்புகள் போய் எந்த தடையும் வாங்கலை, புரியுதுங்களா? பூசாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் போய் அந்த சங்கத்து சார்பில் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு இந்து அமைப்புக்கு என்ன தொடர்பு? எங்களுடைய நிலைப்பாடு எல்லா ஜாதிக்காரனும் இங்கே அர்ச்சகராக தான் இருக்கிறான். இப்போ எங்கள் ஊர் கோயிலில் பூசாரி எல்லாம் யார்? பூசாரி திருநீர் கொடுக்குறார், சங்கராச்சாரியார் போகிறார், கக்கனுடைய குலதெய்வ கோயில் அங்கே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பூசாரிகள், அவர் திருநீர் கொடுத்தா கையேந்தி வாங்குறார் சங்கராச்சாரியார். இந்து சமயத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருக்கிறார்கள், பூசாரியாக இருக்கிறார்கள். இந்து சமயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இது வேண்டுமென்று திமுக உள்நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை தொடர்ந்து எங்கள் மீது களங்கம் கற்பிப்பதாக சொல்லுகிறார்கள். திமுக காரன்தான் ஒரு அது அருந்ததிய மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டா திமுகக்காரர் விடமாட்டான். அவினாசி கோயிலுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டான்னு எப்படி திட்டினான்னு நீங்கள் எல்லாம் வீடியோவில் பார்த்தீங்க. அதனால் திமுக ஒரு சாதி வெறி கட்சி, பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி. அவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு கோயில்களிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்கின்ற அந்த பொய்யான திட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். கச்சத்தீவிலே புத்தர் அதாவதுங்க கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மாவுக்கும் அங்கே இலங்கை அரசாங்கத்துக்கும் நம்ம பிரதமர் அதை கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அந்த ஒப்பந்தத்திலே இருக்குது, நம்ம மீனவர்கள் அங்கே போகலாம், நம்ம வழிபாட்டுக்கு அங்கே போகலாம், நாம் அதை பராமரிக்கலாம், இதுக்கெல்லாம் அந்த உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகளில் இன்றைக்கி முழுக்க முழுக்க இலங்கையினுடைய டாமினேஷன் அங்கே ஆயிடுச்சு, கிறிஸ்தவர்களுடைய டாமினேஷன் அங்கே ஆகிப்போச்சு. கச்சத்தீவு என்பது ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவுக்கு சொந்தமானது பாரம்பரியமாக. குறிப்பாக
நம்முடைய ராமநாதசாமி கோயிலுக்கு சொந்தமான சொத்து. அந்த இடத்துல புதுசாக புத்தர் வைக்கிறீங்க, ஏன் அந்த இடத்துல நம்முடைய சிவன் கோயில் அங்கே கட்டக்கூடாது? ஒரு முனீஸ்வரன் கோயில் கட்டுங்க கச்சத்தீவில். இது எங்களுடைய கோரிக்கை. இதை மாநில அரசுக்கும் முன்வைக்கின்றோம், மத்திய அரசுக்கும் முன்வைக்கின்றோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.